வந்திருக்கோம் வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மாங்குளம் மீனாட்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஓவாமலைக்கு வந்திருக்கோம். இங்கே சமணர் படுக்கைகள், சமணர்கள் தமிழ் கல்வெட்டுகள் இருக்குன்ட்ருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க. இந்த மலையில் ஏறுறதுக்காக படிக்கட்டுகள் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே பிடிச்ச நடக்கிற கம்பியெலாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா சமணர் மலையிலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போனதே இல்லை, போன ஒரு நாளைக்கு. கோடைக்கு கொஞ்சம் தண்ணி கிடக்கு, சும்மா இருக்கணும். அம்மா இப்போ வந்து மணி 11 மணி, சரியான வெயிலில் வந்து மாட்டியிருக்கோம். தயவுசெய்து மலை ஏறும்போது எல்லோரும் காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளே ஏறிடுங்க, அதுதான் நல்லது. இந்த டைமிங் ஏறும்போது வந்து நம்ம மூச்சு அதிகமாக வாங்கும், சொட்டிங் அதிகமாக இருக்கும், அதனால் பாடி வந்து ரொம்ப டயர்டாகும். முடிஞ்சளவுக்கு காலைல சீக்கிரமாக ஏறுங்க, இல்லைனா சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு ஏறுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்த டைமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் ஏறிகிட்ருக்கோம்.
இந்த மலையில் கொஞ்சம் தூரம்தான் ஏற்றோம். அப்புறம் மேலே வந்தால் சமதளமான பாதைகள் இருக்குது. அம்புக்குறி போட்டுலாம் காமிச்சிருக்காங்க எந்த வழி போகணுன்றத. சரியான வெயில்ன்றால நினைவாக பார்த்து நிற்கத்தான் தோணுது. இன்னும் போகணுப்பா, உள்ளே போகணும். இங்கேயும் யாரே சமூக விரோதிகள் தீ வச்சுருக்காங்க. நீ எவ்வளோ தீ வச்சாலும் என்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதான்னு சொல்லி அந்த சருகுகள்லாம் திரும்ப தலைஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஏன்டா இப்படி தீ வைக்கிறாங்களோ தெரியல. தீ வச்சதில் அந்த சருகுகள்லாம் எவ்வளோ தீ வச்சாலும் தலைஞ்சு வருது பார்த்தீங்களா. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே விஷயம், நம்மளை யார் தடுத்தாலும் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதுன்றது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மஞ்சனித்தி மரம். மஞ்சனித்தி மரத்தில் தீ வச்சு கீழே எல்லாமே பட்டுருச்சு, எதுவுமே இல்லை. பாருங்க, மேலே மட்டும் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இயற்கையோட அதிசயம். இதுதான் காளான் பாறை. காளான் ஒடியில் இருக்குது பார்த்தீங்களா, காளான் பாறை. சமணர் படுகை. இங்கதான் சமணர் படுகை இருக்கு. அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் படுகை வச்சிருக்காங்க. அது போக இதுதான் தமிழி எழுத்துக்கள். 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய எழுத்துக்கள் இது. அதில் உள்ள முன்னர் நெடுஞ்செழியன் யா இன் நெடுஞ்செழியன். அந்த அன்னைக்கு ஆட்சி செய்த மன்னனுடைய பெயர் அது நெடுஞ்செழியன். இந்த இதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது உண்மையிலேயே. அண்ணே வேலண்ணன் தான் வாசி காமிச்சார். இவருக்கு இந்த எழுத்துக்கெல்லாம் எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இருந்த மன்னர்கள் நெடுஞ்செழி மன்னன் காலத்தில் தான் அது இந்த கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கு. அவர் பேரை போட்டிருக்காங்க. அண்ணன் இந்த எழுத்துலாம் வாசிக்க பழகிருக்காரு. இவர் தான் எங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு இடம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பாகுபலி படத்தில் காலகேயர்களும் பாகுபலி பல்லாவும் அந்த சண்டை போடுவாங்களே அந்த இடம் மாதிரி இருக்குது. அந்த மலைக்கு அங்கிட்டிருந்து காலகேயர்கள் வர மாதிரியும் இந்த மலையிலேருந்து இவங்கெல்லாம் புறப்பட்டு போய் சண்டை இந்த இடப்பட்ட இடத்துல சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கலாம். இன்னும் மேலெல்லாம் சமணர் படுகைகள் இன்னும் கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குன்ட்ருக்காங்க. மேலே போகிறதுக்கான அம்புக்குறியெல்லாம் இருக்குது. இன்னும் மேலே எப்படி இருக்குன்னு காட்டுறோம். முன்னாடி இருந்து இருக்கு. இங்க ஒரு சரியான குகை போகுது. ரெண்டு பாறைக்கு இடையில அழகா அப்படி வந்த வெயிலுக்கு குடு குடு குடுன்னு கூலிங்கா இருக்கு.
பாவ் சம்மர் படுக்க இங்கேயும் தமிழி கல்வெட்டுகள் ரெண்டு இருக்கு ரெண்டு தமிழி கல்வெட்டுகள் அதுபோ சமண படுகைகள் இங்கே வந்து ஸ்கூல் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க இங்கே வந்து 60 பேர் உட்காந்து படிக்கிற மாதிரி உட்காந்து நல்ல கூலிங்காக இருக்குது இவ்வளோ வெயிலுக்கும் இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது ஆனால் நம்ம ஆளுங்க வந்து எவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க பேர் காலங்காலமாக இருக்கிற கல்வெட்டில் இவ சமண படுகையில் இவங்க பேரை வந்து எழுதி வந்து அந்த சின்னத்தவே சமண சின்னத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க இது இன்னும் எத்தனையோ காலத்துக்கு வந்து எவ்வளவோ பேர் பார்க்க வேண்டியதை இப்படி சிதைக்கிறாங்களேன்ற போது தான் ரொம்ப மன வேதனையாக இருக்குது அங்கே இன்னொரு படுகை இருக்குது அந்த படுகையில் போய் நம்ம படுத்தோம்னா சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு அண்ணே சொல்லியிருக்காரு இந்தா இதெல்லாம் வந்து அவங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்தின குழிகள் இங்கேயும் தமிழி எழுத்துக்கள் கல்வெட்டுகள் இருக்குது அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் தன்னுடைய கல்வெட்டுகளை பதிச்சுட்டு தான் போயிருக்காங்க உள்ளே போ கண் படுத்துறியா இந்த பாறை வந்து இந்த சமண படுகை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது வலு 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 வலுன்னு அப்படியே ஷைனிங்காக இருக்குது இதில் வந்து உட்காந்துருக்கும்போது அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது இந்த வெயிலுக்கு நடந்து வந்தது கூலிங் பயங்கரமாக இருக்குது இப்படி ஒரு இடத்த காமிச்சு அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் வேல் அண்ணன் தான் எங்களை இவ்வளோ தூரத்து கூட்டு வந்திருக்காரு இன்றைக்கி நான் பையன் ஜசுரேன் அண்ணன் வேல் அண்ணன் அப்படி சுகமாக தூங்கிட்டாரு சூப்பராக இருக்கு இடம் அடுத்து வாய்ப்பு எடுக்கும்போது நீங்களே வரணும் இப்படி ஒரு வாய்ப்பில் வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து தூங்குறக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இந்த வாய்ப்பு கிடச்சா நீங்களும் வாங்க பாதை எல்லாமே போட்டிருக்கேன் வாங்க வந்து இந்த மலையில் ஏறி வந்து இந்த சமண படுகையில் உங்கள் அதாவது மன கஷ்டத்தில் இருக்கவங்களாம் வந்து தூங்கினோம்னா ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸாக ஆகிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு அமைதியான இடமா இருக்குது இங்கேருந்து இந்த வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த சமண படுகைகள்லாம் வந்து படுத்துருக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியல இது வந்து மாங்கோளத்துக்கு மாங்கோளத்தில் இருக்கிற மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சமணர் படுகை இது நிறையா பேருக்கு தெரியல இங்கே வந்த ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது இவ்வளோ ஒரு எவ்வளோ வெயில்லையும் நல்ல சரியான நிழல் படுத்தோம்னா நிம்மதியான இடம் மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிம்மதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ சைலண்ட்டான இடம் இந்த சமணர் மலைக்கு வர்றதுக்கு வந்து மதுரைக்கும் மேலூருக்கு இடையில இருக்கிறது இடையில இருக்குது அந்த மேலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி அந்த பாலத்துலேருந்து நீ லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா மாங்குளம்னு போடு இருக்கும் அந்த மாங்குளம் போடுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா மீனாட்சிபுரத்தில் கேட்டு வந்தீங்கன்னா சமணர் படுகை இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நீட்டாக வந்துடலாம் இதுதான் அதுக்குண்டான வர வழிகள் இருக்குது கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் கொஞ்சம் கேட்டு கேட்டு வந்தீங்கன்னா வந்துடலாம் ஆனால் இடம் வந்து சூப்பராக இருக்குது நல்லா நிம்மதியான இடம் வாங்க இந்த சமண படுகை வந்து கிமு 3 நூற்றாண்டில்
வெட்டியை சமணப்படுகைன்றாங்க. இங்கே இருக்க எழுத்துக்கள்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வந்து இங்கே மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் அவர் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதுக்கு உண்டான கல்வெட்டுலாம் இருக்குது, அன்னைய வாட்சி காமிச்சார். இங்கே அந்த மாதிரி இருக்குது. 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு ரொம்ப பழமை வாய்ந்த சமண கல்வெட்டுகள் இங்கே தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. இது 2300 ஆண்டுக்கு பழமை வாய்ந்த கல்வெட்டுகள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிலே கீழே போட்டிருக்காங்க தொல்லியல் ஆய்வில். ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாருங்கள், ஒரு அழகிய தென்னந்தோப்பு. அது பக்கத்தில் ஒரு மலையவே தோண்டி காலி பண்ணி ஒரு குளம் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க.